பாஜகவுக்காக ஆள் சேர்க்கிற, பத்திரிகையாளர்களை ஆள் சேர்க்கிற, அடிமைப்படுத்துற, பணம் கொடுக்கற இந்த வீடியோல நீங்க எப்படி இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கு என்ன? ஆமா, ஐயோ டேய், அவன்தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா. ஒரே ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், அதுல அந்த சொல்ற குற்றம் சாட்டக்கூடிய நபர் யார்? நீயே சொல்லு. இவனும் பண்றான, அவர் என்ன கண்ணோட்டத்துல செய்யறாரு, எதற்காக? அதுவும் இந்த நேரத்துல இதை விடணும். இதுக்காக 25 வருஷம் நவர்ந்திருக்கேன்டா, 25 வருஷம் நவர்ந்திருக்கேன். மேடம், யார் செய்யாத என்ன செய்கிறாங்க? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்கள் ஐடி கம்பெனிஸ் பார்ப்பீங்க, இல்லை ஜென்ரல் பிஸ்னஸ் பார்ப்போம், நானும் தொழில் நடத்துகிறேன். அடடா, நாட்டில் இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விற்கிறவன், குண்டூசி விற்கிறவன், இவன் 5000 வாங்கிட்டான், அவன் 10000 வாங்கிட்டான், இவன் சரக்கு பாட்டில் வாங்கிட்டான், இவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாடி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா, அப்போ உன் காதில் என்ன ஓதுனார் அதை மட்டும் சொல்லு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ கண்டென்ட்ல அப்படி என்ன இருக்கு? ஏண்டா வீடியோ அப்படியே 4 புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்புல் கிடக்கு, வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊர ஏமாத்திட்டு என்ன கலாம் நிப்பீங்கடா? இட்ஸ் எ பாயிண்ட் ஆஃப் சோஷியல் ட்ரிங்கிங்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கறாம் பாரு. 10 பேர் குடிக்கிற இடத்துல நீங்க போய் நான் குடிக்க மாட்டேன்னா உங்களை நல்லவேன்னு சொல்ல மாட்டான். பூனை புலியோட கலத்தோட வெச்சிருந்தா ஆவும்டா. ஓ, பாலடஞ்ச பங்களா வாய் வெச்சிட்டு பழமொழியெல்லாம் பேசாத. பாக்கற போ. மதன் ரவிச்சந்திரனோட வீடியோல வெளியிடும் போது நீங்க அந்த வீடியோல இருந்தீங்க. நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போனீங்க? உங்களை கூப்பிட்டது யாரு? அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி. மறக்க முடியல. இல்ல, அது வந்து நவீன் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் சந்திச்சது. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஒரு தொழிலதிபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்க போறாங்க, உங்க கூட ஒரு மீட்டிங் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அது சரி, இல்ல இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காரு, அதனால இங்க வாங்க, மேக்சிமம் ஒரு லஞ்சுக்கு ஜாயின் பண்ற மாதிரி வாங்கங்கறத அவங்களோட பிரஷரிங் பாயிண்டா இருக்கு. யாரா இருந்தாலும் இன்வைட் பண்றாங்க, லஞ்சுக்கு வாங்க சார் இங்க அப்படின்னா போவாங்கல்ல. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுதா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல, ஃப்ரீயா பேசலாம், கொஞ்சம் லீஷரா பேசலாம். இவங்க எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து எனக்கு ப்ரமோஷன் பிஆர் டீம் வச்சு நான் பண்ணி போய் ஒரு இடத்துல பேசணும். இல்ல, எனக்கு வர ஷெட்யூலே எனக்கு யாரும் பேட்டி கொடுக்க முடியல. இங்க நான் ஒரே பிஸி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்ப இருந்தே ஸ்ட்ராட்டஜி பிளான். ஆமா, நீ பல்லுக்கே பால்காவடி எடுத்தாலும் அதற்கப்பாற்பட்டு தேர்தல்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தேர்தல்ல என்ன செலவு ஆகுதோ முழு செலவையுமே வந்து அது 100 கோடியோ 200 கோடியோ அதை நாங்க முழுசா பொறுப்பேத்துக்குவோம். அடேங்க அப்பா, இவ்வளவா? மாசா மாசமா? இப்போ உங்களை அவங்க 200 கோடிக்கு வெலை பேசினாங்களா? அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல கிடாது. ஒத்துக்கிறியா? சும்மாலாம் ஒத்துக்க மாட்டேன். ஒரு மேனரிசத்துக்கு ஒரு கிஃப்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க, அதை அப்படியே டேபிள் வைக்கிறோம், அவ்வளோதான். அது ஆக்சுவலி நீங்க சொல்ற அளவுக்கு இம்போர்ட்டட் பாட்டில் கூட கிடையாது. அது எலைட்ல 1800 ரூபா அந்த பாட்டில். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. யூடியூப்ல இருக்கிற உச்சகட்டத்தில் இருக்கவர்களை டேமேஜ் பண்ணணும்னு பண்றான். ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவனை பாத்திருப்பேன், சீப்பு விக்கிறவனை பாத்திருப்பேன், பாத்திருக்கியா? பத்திரிக்கை அப்படிங்கிற அறம் இங்க உடைக்கப்பட்டதா அந்த வீடியோல காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மதன் ரவிச்சந்திரனுக்கு அறம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தாண்டி அங்க காமிக்கப்பட்ட வீடியோல பத்திரிகையாளர்கள் பணம் வாங்குறாங்க, வாட்ச் வாங்குறாங்க, தங்கம் வாங்குறாங்க, பாட்டில் வாங்குறாங்க. ஃப்ராடு பசங்க, இவங்களெல்லாம் நம்ப கூடாது, நாம தான் உஷாரா இருக்கணும். இந்த ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோவை பண்ணது யாரு அப்படிங்கும் போது பிஜேபியிலேயே அண்ணாமலை அவர்கள் தலைவரா வந்ததுக்கு அப்புறமா பிஜேபி ரெண்டா இருக்கு, பார்ப்பனர் பிஜேபி, பார்ப்பனர் அல்லாத பிஜேபி அப்படிங்கிறது. இப்போ இந்த பார்ப்பனர் பிஜேபி ஏ டீம் பி டீம் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை தரப்புல உள்ளவங்க ஏ டீம்னா, அண்ணாமலையை எதிர்க்கிற பிஜேபிக்குள்ளேயே இருக்கிற பி டீம் தான் இந்த ஸ்டிங் ஆபரேஷனை நடத்தினாங்களா? எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பிராமின் நான் பிராமின் சப்ஜெக்ட்டுக்குள்ள போவாதீங்க. அப்படி ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம் சார். வணக்கம். முகரக்கட்டியை பார்த்தாலே மூட விட்டாகுதுடா போடா.
சார், இப்போ பாஜகவுடைய உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் நடந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தொடர்ந்து அண்ணாமலை பற்றிய சர்ச்சைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. ஏன் சார்? அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்பர் ஒன் பேசப்படக்கூடிய அரசியல்வாதி. நான் நம்பர் ஒன்னா? டுபாகூர் என்னடா கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாகூர். சானியா மிர்சா வந்து நம்முடைய பிரபலமான டென்னிஸ் பிளேயர், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க தான் வந்து ஹாட். ஜெயிச்சாலும் அவங்க படம் தான் போடுவாங்க, தோத்தாலும் அவங்க தான் படம் தான் போடுவாங்க. அது மாதிரி தான் திரு அண்ணாமலை. இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, அண்ணாமலை ஒரு கட்சியை வந்து அடுத்த பாய்ச்சல் அப்படி போக விரும்பல. 4, 60, 130 அப்படி போ, அப்படி ஜம்ப் பண்ண விரும்புறாரு. ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப நம்ம வந்து அவர் வந்து அப்படிதான் நம்ம பாயணும்னு நினைக்கிறாரு. அதற்கு வந்து வேகமா போகணும், சாதாரணமா இந்த மாதிரி வண்டி என்ன கூட்ஸ் வண்டியில போனா கதைக்காவது, நம்ம வந்து பிளைட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப இந்த மாதிரி அவர் பாய்ச்சலுக்கு ரெடி ஆகும் போது அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தானே அவர் குறை சொல்றாங்க. அப்படி கேளுங்க. அவர் வந்து ஒரு பாதை, நீங்க போற பாதை வேற, அவர் போற பாதை வேற. நீங்க போற பாதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஏற்கனவே போயிருச்சு. இவர் போற பாதை ஒரு புதிய பாதை. இந்த புதிய பாதை நமக்கு தெரியாது. டேய் தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் என்ன சொல்ற? இன்னைக்கு அண்ணாமலை தனியா நம்ம வந்து நின்னு போட்டிலாம் நம்ம சீட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நானும் செட்டில் ஆகணுமா? எனக்கும் பொண்டாட்டி குழந்தை ஆயிடுச்சு. இப்படி நீங்க போனீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்தியாவிலேயே பாஜக கூட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அதிமுக தான். அதுவே குத்துயிர் குறையுமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொன்று. பீகார்ல வந்து நிதிஷ்குமார் போயிட்டார், மம்தா பானர்ஜி ஏற்கனவே போயிட்டாங்க, சந்திரபாபு நாயுடு அதுக்கு முன்னாடி போயிட்டார். இப்படி எல்லா பெரிய கட்சியிலும் போயிருச்சு. மிச்சம் இருக்கிறது வந்து பிஜேபியோட கூட்டணி பெரிய கட்சின்னு ஏடிஎம்கே மட்டும்தான். சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன், வா கிளம்பலாம். டேய் சார், பிஜேபியும் அண்ணாமலையும் ஒரே விஷயத்தை தான் சிந்திக்கிறார்கள். ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறேன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு. ரெண்டு பேரும் செலக்ட் பண்ற பாதை வேற. ஈசிஆர்ல போவோமா ஓஎம்ஆர்ல போவோமான்னு பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏண்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா? இல்லையே, தமிழ்நாட்டுல நீங்க அண்ணாமலை பத்தி பேசினாதான் வீடியோ ஓடும். அப்படி கொண்டு அதினமும் மெய்யான இருக்கிறானுங்க, ஆனா உன்ன ரசிகத்துக்கு இல்ல, உன்ன கலாய்க்கிறதுக்கு நீட்ல இருக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. 2016ல நான் தான் சிஎம். ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.